ஹாய், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோனாக்கா, நியூ பார்ன் பேபிக்கு வந்து என்னென்ன தேவை, அப்புறமா நம்மளுக்கு குழந்தை பிறந்த உடனே நம்ம என்னென்ன வாங்கி வச்சுருக்கணும், மெடிசின்ஸ் ஆச்சு, குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸு, அப்புறமா குழந்தைங்க டைப்பரு, அப்புறமா சாக்ஸு, இதுங்கெல்லாம் என்னென்ன எப்படி வாங்கணும், அதுங்கெல்லாம் நான் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ உடனே குழந்த பிறக்கிறதுக்குமே கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அப்புறமா வந்து கிளாத் டைப்பரும் நான் வாங்கி வச்சுருக்கேன். கிளாத் டைப்பர் வந்து ஒரு வேளை குழந்தைக்கு கண்டி நார்மல் டைப்பர் கண்டி செட் ஆகலைனாக்கா கிளாத் டைப்பர் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வாங்கி வச்சுருக்கேன். இது வந்து ரொம்ப எல்லா குழந்தைக்கும் வந்து ஹக்கீஸ் வந்து செட் ஆகாது, பிகாஸ் ரேஷஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. பிகாஸ் குழந்தை ஸ்கின் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ எல்லா குழந்தைங்களுக்கு வந்து செட் ஆகிறதில்ல. ஸோ அதுக்காக தான் நான் வந்து கிளாத் டைப்பரும் மினியாக வாங்கி வச்சுட்டேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அப்புறமா குழந்தைக்கு தேவையான நாட்டு வைத்தியம் மெடிசன்ஸும் ஆல்ரெடி நான் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும், குழந்தை பிறந்த உடனே எந்த வீட் சைடு வந்து விற்பாங்கோ, ஸோ அப்புறமா அதுவும் வாங்கி வச்சுருந்தேன். திரும்பி குழந்தைக்கு தேவையான ஸ்வெட்டரு, அப்புறமா குழந்தைக்கு தேவையான எல்லா ஒரு ஆயில். குழந்தை பிறந்த உடனே குழந்தைக்கு வந்து காது நல்லா கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு டாக்டர்ஸ் வந்து ஒரு ரெண்டு மூணு பொம்மை வாங்கி அவங்களுக்கு வைக்க சொல்கிறாங்க. ஸோ அதுக்காக நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நம்ம டாக்டரே வந்து என்ன சஜஷன் பண்ணாங்க, ஸோ கொஞ்சம் பொம்மைங்க வாங்கியிருக்கீங்க சவுண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு பொம்மை வாங்கி வச்சேன். அதே போல் குழந்தைக்கு செப்பரேட்டாக பெட்டும் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறமா நம்ம யூஸ் பண்ணுற டவலே வந்து குழந்தைக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது, குழந்தைக்கு வந்து செப்பரேட் டவலெல்லாம் வாங்கி வச்சுருந்தோம். அப்புறமா சாம்பிராணி போடுறதுக்கு கண்டிப்பாக சாம்பிராணி போடுறதுக்கு வந்து ஒரு வேளை நம்மளுக்கு வந்து முதல் குழந்தையாக இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து குழந்தைக்கு என்ன தேவை அப்படின்னு வந்து ஒரு பேசிக் நீட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியாது. நான் வந்து என்னோடய அக்காவை அப்புறமா கசின்ஸ் எல்லாம் கேட்டு தான் வாங்கினேன். அவங்க வந்து என்னென்ன க்ரீம்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அவங்க பாப்பாவுக்கு, அப்புறமா ஆயுர்வேதிக் மெடிசன்ஸ் வந்து என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் கேட்டு தான் வாங்கினேன். ஸோ இதுதான் ஆயுர்வேதிக் மெடிசன்ஸு, அது வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து இன்னொரு வீடியோக்குள்ளே நான் சொல்கிறேன். இப்போ வந்து நான் வந்து என்னென்ன பொருட்கள் மட்டும் வச்சுருக்கேன் அது மட்டும்தான் நான் எனக்கு காமிச்சுருக்கேன். ஸோ கண்டிப்பாக நியூ பார்ன் பேபிக்கு வந்து ஸ்வெட்டர் வந்து ரெண்டு டு மூணு செட் வச்சுக்கோங்க. பிகாஸ் அது வந்து வார்மாக இருக்கணும், இல்லைனாக்கா குழந்தைக்கு வந்து நைட்டில் சரியாக தூங்கவே மாட்டாங்க. ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஸ்வெட்டர் வந்து ரெண்டு டு மூணு செட்டு வாங்கி வச்சுக்கோங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது ஒன் ஆர் டூ செட் இருந்தால் போதும், பட் குழந்தை வீட்டுக்கு வந்து பிறகு கண்டிப்பாக நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படும். நம்மளுக்கு குழந்தை ஃபஸ்ட்டு குழந்தைனாக்கா நம்மளுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஸோ குழந்தைக்கு வந்து என்னென்ன தேவை இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் எப்படி வாங்கினேன்னா என்னோடய சிஸ்டரு அப்புறமா என்னோடய கசின்ஸை கேட்டு தான், அவங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இருந்தது. ஸோ அவங்களெல்லாம் கேட்டு தான் நான் வந்து எல்லா பொருட்களும் வாங்கினேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து இது ஒரு பார்த்துருக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ நம்ம வந்து என்னென்ன வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இது துணி எல்லாம் பரவாயில்லும், பட் ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து குழந்தைங்களுக்கு வந்து எல்லா ஒரு குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அது வாங்கிறது வந்து நம்ம இப்போ மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்காது, இது வந்து மார்க்கெட்டில் கிடைக்குது. ஸோ நான் வந்து மார்க்கெட்டில் தான் வாங்கினேன். இது வந்து பேர் உரப்பான்னு சொல்லுவாங்க, உரப்பான் ஜாதிக்கா மாசுக்கா அப்படின்னு சொல்லுவாங்க. இது பிறந்து வித்தின் 15 டேஸ்க்கெல்லாம் வந்து எங்கள் வீட் சைட்டெல்லாம் கொடுப்பாங்க. இது வந்து என்ன பண்ணோம்னாக்கா தாய்ப்பால் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு, ஸோ அது வந்து வலக்கண்ணை போட்டுட்டு அது சுற்று காமாட்சி மாவளுக்குள்ள வந்து சுட்டுட்டு அப்புறமா வந்து அது நல்லா உரைச்சி வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. ஸோ நானும் அப்படி தான் பண்ணேன். இது வந்து வலக்கண்ணை வந்து நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பொருள். ஸோ இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால ஸ்டொமக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து குழந்தைக்கு தொப்பல் மேலே வந்து போடலாம். ஸோ அதுக்காக தான் வலக்கண்ணை வந்து யூஸ் பண்ணோம். இது போல் குட்டி பெட்டு, இது வந்து மார்க்கெட்டுங்களில் கிடைக்குது, இல்லைனா அமேசான்லாம் கிடைக்குது. நாங்கள் வந்து அமேசானில் தான் வாங்கினோம் இது. ஸோ இதோட காஸ்ட் வந்து ஒரு 550 ருபீஸு, அவ்வளோதான். ஸோ இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து போடுறதுனால நம்ம வந்து நம்ம வந்து இந்த பெட்டு வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கும் கேரி பண்ணலாம்.
அதே போல் நம்ம வேறு இடத்துல வேறு 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 இடத்துல வந்து படுக்க வைக்கிறதுனாலும் ஹாலில் எங்கன்னா படுக்க வைக்கிறதுனாலும் இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டிஷ்யூஸ் வந்து ஏன் வாங்கி வச்சுருக்கனாக்கா, சில சமயத்தில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து வைப்ஸ் வந்து செட் ஆகிறது இல்லை. ஸோ அதுக்காக தான் நான் வந்து டிஷ்யூஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து வைப் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் காட்டன் வந்து ஏன் வச்சுருக்கோம்னாக்கா, காட்டன் வந்து ரொம்ப இப்போ வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஈவினிங் டைமில் ஒரு டைம் தான் பாத் எடுக்க முடியும். ஸோ ஈவினிங் டைமில் லைட்டாக வாட்டர் தொட்டுட்டு ஃபேஸ் எல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து காட்டன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் காட்டன் வந்து வச்சுருக்கேன். அப்புறமா வந்து பாலாடை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ குழந்தைங்களுக்கு வந்து எதனா ஒரு மெடிசன் கொடுக்கணுனாலும் எது கொடுக்கணுனாலும் பாலாடை வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதுக்காக தான் நான் பாலாடை வாங்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து பிடிச்சிருக்கான்னுக்கிறேன். ஸோ பாருங்கள், இன்னொரு முறை நான் வந்து காமிக்கிறேன் என்னென்ன பொருட்கள் இருக்குது, என்னென்ன வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து கிளாத் டைப்பரு. கிளாத் டைப்பர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மார்னிங் டைம் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் கிளாத் டைப்பர் போடலாம். நைட்டில் வேணால் அடிக்கடிக்கும் சேஞ்ச் பண்ண முடியாத வாசி நம்ம வந்து ஹக்கீஸ் வந்து யூஸ் பண்ணலாம். பாருங்கள், இதுதான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நினைக்கிறேன்.